வணக்கம் மாணவர்களே, நாம் வந்து இதுவரைக்கும் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் பார்த்துக்கிட்ருக்கோம். இரண்டு பகுதிகள் பார்த்துட்டோம். ஒன்று வந்து கால்நடைகள்னால் என்ன அப்படிங்கிறது, அதில் மாடுகள், எருமை இனங்கள் என்னென்ன இனங்கள் இருக்குது, உள்நாட்டு இனங்கள் என்ன, அயல்நாட்டு இனங்கள் என்ன, கால்நடையில் நம்ம உற்பத்தி பண்ணணும்னா என்ன மாதிரி வழிமுறைகள் வந்து நம்ம பின்பற்றணும், பயிர் உற்பத்தி மாதிரியே தான், அதில் நம்ம விளைச்சல் அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி சில உத்திகள் வச்சுருக்கிறோமோ, அதுபோல் நம்ம வந்து கால்நடைகள் வளர்க்கும் போது நமக்கு தேவையான அந்த பால் உற்பத்தி, இறைச்சி உற்பத்தி இதெல்லாம் அதிகப்படுத்தணும்னா நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது பார்த்தோம். இனங்கள் எல்லாம் பார்த்தோம், ஆட்டு இனங்கள் பார்த்தோம், கோழி இனங்கள், பன்றி இனங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அதே போல் அது எந்த மாதிரி இடங்களில் வளர்க்கப்படுது, வளர்க்கும் முறைகள் என்னென்ன, கொட்டகை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்போ நல்ல இனங்களை தேர்ந்தெடுத்துட்டோம், நல்ல கொட்டகை அமைச்சிட்டோம், அப்போ அன்றாட அதுக்கு நம்ம உணவு கொடுக்கணுமே, அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. அதனால நம்ம இந்த பாகத்தில் நம்ம கால்நடை தீவனம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தீவனம் நமக்கு எப்படி உணவு என்பது மிக மிக அத்தியாவசியமானதோ, அதுபோல் நம்மை சார்ந்திருக்கின்ற அந்த விலங்குகளுக்கும் என்ன வேணும், உணவு என்பது வேண்டும். அப்போ அந்த உணவு என்பது இருந்தால் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், இந்த கால்நடைகள்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் ரொம்ப ஒரு சுகாதாரமான, ஆரோக்கியமான, மிகுந்த சத்துள்ள உணவாக நமக்கு கிடைக்கும். அப்போ கால்நடைகளுக்கு நம்ம எப்படி தீவனம் கொடுக்கறது, என்னென்ன கொடுக்கறது அப்படிங்கிறது பார்ப்போம். மாடு, எருமை இந்த மாதிரியான இனங்களுக்கு நம்ம பொதுவாக ஊட்டச்சத்து மிகுந்த அடர்த்தீவனம் கொடுப்போம். இப்போ அடர்த்தீவனம் அப்படின்னு சொல்லும்போது இதில் பின்னாக்கு இது மாதிரியெல்லாம் அடங்குது. நார்ச்சத்து மிகுந்த பசுந்தீவனம் கொடுக்கணும். அப்போ பசுந்தீவனம்னு சொல்லும் போதே பசுமையானது, அதுல நார்ச்சத்து அதிகமாக இருக்கு, பச்சை பசேல்னு இருக்கும், சாப்பிடும் போது அதுக்கு வைட்டமின் ஏ சத்தெல்லாம் நிறைய வந்து அதுக்கு சேரும். உலர்த்தீவனம் அப்படிங்கிறது நல்லா காஞ்சது, இப்ப வைக்கோல் இதெல்லாம் உலர்த்தீவனம். ஏன் இப்ப உலர்த்தீவனம் கொடுக்குறோம்னா, என்னதான் வந்து அது அடர்த்தீவனத்தையும் பசுந்தீவனத்தையும் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்புன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கணும். இப்ப நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றோம், ஏதோ இப்ப நமக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு மாத்திரை மாத்திரையாக நமக்கு உருவாக்கி கொடுத்து இந்தாங்க காலையில் இந்த ஒரு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டா மாத்திரையை முழுங்கிடுவோம், அது நமக்கு ஆற்றல் கொடுக்கும், ஆனால் ஒரு திருப்தி கிடைக்குமா, கிடைக்காது. இல்லை நம்ம சாப்பிட்ட திருப்தின்னு ஒன்று இருக்குது இல்லை, நல்லா உட்காந்து நிதானமாக நம்ம எல்லாம் கலந்து ஒரு பக்கம் சாதம், குழம்பு, ரசம், மோர், பொரியல் அப்படி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ ஒரு திருப்தி. அதே போல் அந்த மாட்டுடைய இறப்பையில் நல்லா நிரம்பி இருக்கும்போது ஒரு திருப்தி கிடைக்கணும், அதுக்கு நம்ம உலர் தீவனமும் கொடுப்போம். இப்போ பசுமாடுகள், எருமைகளுக்கு நம்ம தீவனம் கொடுக்கும்போது இந்த நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அடர்த்தீவனம், பசுந்தீவனம், உலர்த்தீவனம் இதையெல்லாம் சரியான விகிதத்தில் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு கால்நடையை நம்மால் உருவாக்க முடியும். சரி, அடர்த்தீவனம்னா என்ன? அடர்த்தீவனம்னா சத்துக்கள் அவ்வளோ நிறையா இருக்குது, ஆற்றல் மிகுந்ததாக இருக்குது. அப்போது இந்த கால்நடைகளுக்கு தேவையான எரிசக்தி, புரதம், தாதுப்புகள், வைட்டமின்கள் இதெல்லாம் இந்த அடர்த்தீவனத்தில் இருக்குது. இதில் என்னென்னலாம் சேர்க்கலாம் அடர்த்தீவனம் அப்படின்னு சொன்னால், தானியம், நம்ம தானியங்கள் எல்லாம் சேர்க்கலாம், பின்னாக்கு நம்ம பார்த்துருப்போம்ல கடலை பின்னாக்கு, அந்த பின்னாக்கு சேர்க்கலாம், பயிர் வகைகள் சேர்க்கலாம், குருணை, தவிடு, தாது உப்பு, சாப்பாட்டு உப்பு இதெல்லாம் நம்ம கலந்து கொடுக்குறோம். இது கொடுக்கும்போது தான் அது நமக்கு ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவை நமக்கு அது கொடுக்குது. இதில் நம்ம அன்றாடம் அதுக்கு வந்து ஒரு டெய்லி நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதுக்கும் அதே மாதிரி, அது உடல் பராமரிப்புக்கு அது டெய்லி சாப்பிடணும் இல்லை, அப்படி கொடுக்கும்போது 1.5 கிலோ அடர்த்தீவனம் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 1.5 கிலோ அடர்த்தீவனம் கொடுப்போம். இது வந்து அந்த மாட்டோட எடையை பொறுத்து கொடுக்குறோம். கொடுக்கும்போது அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், காலையில் ஒரு பங்கு, நம்ம மாலையில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், மாட்டுக்கு கொடுத்துடலாம். அது வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். அதேமாதிரி பாலோட உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து கறவை, ஒரு கறவை மாடு இருந்துன்னா அது ஒன்றுக்கு 400-500 கிராம் அடர்த்தீவனம் கொடுக்கணும். இப்போ அடர்த்தீவனம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அளவு வந்து கொஞ்சம் குறைவாக தான் சொல்கிறோம், ஏன்னா அதில் நல்ல நமக்கு நிறைய ஆற்றல் தரக்கூடிய உணவு வந்து அடர்த்தியாக காணப்படுது. இப்போ அது வந்து நம்ம 1.5 கிலோ கொடுக்குறோம். அதை காலை வேளையில் ஒரு பகுதி, மாலை வேளையில் ஒரு பகுதி அப்படின்னு கொடுக்குறோம். அடுத்தது பசுந்தீவனம், பசுமையான தீவனம். இப்போ மாடு, எருமை இது எல்லாத்துக்கும் வைட்டமின் ஏ கிடைக்கணும்னா அதில் வந்து நம்ம பசுந்தீவனம் அதுக்கு கொடுக்கணும். அப்போது இந்த சத்து எப்போ ரொம்ப முக்கியம்னா, செனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சத்து இருந்தால் செனை பிடிக்கும்போது அதுக்கு நல்ல, நம்ம வந்து நல்ல அதை பராமரிக்கிற மாதிரி இருக்கும்.
ஒரு நாள் ஒன்றுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்கணும் இந்த பசுந்தீவனம் அப்படின்னு கேட்டா, அந்த மாடு இருக்கு இல்லையா, அந்த கால்நடையோட உடல் எடையில 8-10% இருக்கிற மாதிரியான பசுந்தீவனத்தை நம்ம கொடுக்கணும். இதுல என்னென்னலாம் கொடுக்கலாம், தீவன சோளம், தீவன மக்காச்சோளம், கொழுக்கட்டை புல், கம்பினே பேர் வீரிய ஓட்டுப்புல், நம்ம சீம புல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை கொடுக்கலாம், எருமப்புல், இதெல்லாம் தானிய வகையும் சார்ந்தது, இதெல்லாம் போட்டுக்கிறோம். புல் வகை இப்போ தானியம்னு சொல்லும்போது தீவன சோளம் கொடுக்குறோம், தீவன மக்காச்சோளம் கொடுக்குறோம், இதெல்லாம் தானியமாக கொடுக்கலாம். அதே மாதிரி கொழுக்கட்டை புல், சீம புல், எருமப்புல்லாம் என்னது புல் வகை, அதுவும் தானிய குடும்பம் தான், கிராமினே தான், ஆனால் நம்ம புல்லாக கொடுக்குறோம். அடுத்தது அகத்தி, சூபாபுல், குதிரை மசால், வேலி மசால், முயல் மசால், அந்த மாதிரியான பயிர் வகை தீவனங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், பசுந்தீவனமாக கொடுப்போம். அப்போ அதுக்கு ஒரு பக்கம் கார்போஹைட்ரேட் வந்துருச்சு, இன்னொரு பக்கம் புரதம் வந்துருச்சு, ரெண்டும் பசுமையாக இருக்கிறதுனால அதில் என்ன இருக்குது, வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. அப்போ அது ரொம்ப ரொம்ப அதுக்கு நல்லது. அடுத்தது மூன்றாவதாக பார்த்தோம் இல்லையா, உலர் தீவனம் காஞ்சது. இப்போ உலர் தீவனம் கொடுக்கும்போது தான் அந்த மாட்டுக்கும் எருமைக்கும் நம்ம ஒரு சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு திருப்தி அதுக்கு கிடைக்கும், அதுக்காக கொடுக்குறோம். அப்போ அது எவ்வளவு கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், அந்த மாடோ அல்லது எருமையோ அதனோட உடல் எடையில 1% இருக்கிற மாதிரி உலர் தீவனத்தை நாம் கொடுக்க வேண்டும். அப்போ என்னென்ன கொடுக்கலாம், வைக்கோல் கொடுக்கலாம், உலர்ந்த சோளத்தட்டு கொடுக்கலாம், அந்த வந்து நல்லா காஞ்சிருக்கணும், அது பூ பூத்த பின்னாடி தான் நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், சோளத்தட்டு எடுத்து கொடுப்போம்ல, நல்லா பூ பூத்த பின்னாடி நல்லா காஞ்ச தட்டை எடுத்து நம்ம அதுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் இந்த மூணு வகையான, ஒன்று அடர் தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம், சரியா? சரி, இதை தவிர கலப்பு தீவனம் நம்ம கொடுக்கலாம். கலப்பு தீவனம் இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா நம்மளோட நிலமெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது, குறைஞ்சிக்கிட்டே வரும்போது நம்ம வந்து தீவன பயிரை விளைவிக்கக்கூடிய இடமும் என்ன ஆயிடுது, குறைஞ்சிருது. சில சமயம் நமக்கு தட்பவெப்பநிலை சரியாக அமையலை, மழை சரியாக கிடைக்கல, அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வரும்போது நமக்கு தீவன தட்டுப்பாடு வரும். ஏன்னா நம்மளே பயிர் சாகுபடி பண்ண மாட்டேங்கிறோம். அப்படிங்கும்போது அதுக்கு தீவனம் எங்கேருந்து கிடைக்கும், இப்போ நெல் போட்டால் தானே வைக்கோ கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி கிடைக்காத சமயத்தில் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா நாமளே என்ன பண்ணிடலாம், கலப்பு தீவனம் தயார் பண்ணி மாட்டுக்கும் எருமைக்கும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பற்றாக்குறை இருக்கு இல்லையா, தீவன பற்றாக்குறையும் சரியாயிடும். அதே மாதிரி அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் நிவர்த்தி பண்ணப்பட்டுரும். அப்போ நம்ம அதுக்கு நம்ம விதவிதமாக நிறையா கலப்பு தீவனங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க, அதில் நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் கொடுப்பாங்க. இப்போ கரம மாட்டை பொறுத்த வரைக்கும் பால் உற்பத்தியை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கலப்பு தீவனத்தை வீட்டிலையே செஞ்சு கொடுத்துடலாம். எது எந்த அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், மாட்டோட செரிமானம் எப்படி இருக்குது, நல்ல செரிமானம் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து. இன்னொன்று, இந்த தீவனத்தில் நம்ம கொடுக்குறோம்ல, இந்த தீவனத்தில் இருக்கிற சத்துக்கள் இதை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலப்பு தீவனம் தயார் பண்ணி கொடுக்கலாம். அப்போ கொடுக்கும்போது அந்த மாட்டோட எடை என்னவோ அந்த எடைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சத்துள்ள ஒரு தீவனத்தை என்ன பண்ணலாம், தயார் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்க்கறது கடலை பின்னாக்கு, 32 கிலோ வச்சுக்கிட்டீங்களா, எழுதி வச்சுக்கோங்க, பாருங்க நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, 32 கிலோ கடலை பின்னாக்கு, 5 கிலோ எள்ளு பின்னாக்கு, இப்போ 2 பின்னாக்கு போட்டுட்டோமா, அரிசி தவிடு 25 கிலோ வந்துருச்சா. அடுத்தது மரவள்ளிக்கிழங்கு சீவல், நல்ல காஞ்ச சீவல், அதுவாக இருந்தாலும் 35 கிலோ அதையும் போட்டோம். தாது உப்பு கலவை, ஏன்னா நமக்கு தாது உப்பு வேணும் இல்லை, இப்போ சோடியம் பொட்டாசியம் கால்சியம் அதெல்லாம் வேணும்ல, அந்த மாதிரி கலவை வந்து 2 கிலோ, நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்குல்ல அது உப்பு வந்து 1 கிலோ. இதையெல்லாம் என்ன பண்ணுறோம், நல்லா போட்டு கலந்து நல்லா பவுடர் ஆக்கி அதை நம்ம பவுடராக நல்லா சாப்பிட்ற மாதிரி முறைக்கு கொண்டு வந்துட்டு இதை நம்ம மாட்டுக்கு கொடுக்கலாம். அப்போ அதை டெய்லி அதனோட உடல் எடைக்கு ஏற்றவாறு நம்ம பார்த்து கொடுக்கணும். இது தீவன தட்டுப்பாடு ஏற்படும் காலத்துலேயும் மாடுகளுக்கு வந்து சில நேரம் நல்ல நம்ம பால் கறக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம இதை வந்து மாடுகளுக்கு நம்ம கொடுக்கும்போது ஊட்டச்சத்து குறைபாடு குறைஞ்சு நல்ல அதுவும் ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். அது நமக்கு கொடுக்கக்கூடிய உணவும் எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ நம்ம குறைபாடை நம்ம பெருமளவு நம்மளே இங்கே தயார் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சொன்னதில் வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தானே, அவங்கவுங்க இடத்துக்கு தக்கவாறு என்ன பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அதை. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, கால்நடைகளுக்கான மாற்று தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாற்று தீவனம் வந்திருக்கு. இப்போ நம்ம சில இடங்களில் கண்காட்சிக்கெல்லாம் போனால் அங்கேயே அவங்க பண்ணுறாங்க, இந்த ஹைட்ரோபோனிக்ஸ்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் வந்து மக்காச்சோளம் போடுறாங்க, நல்ல ட்ரேயில் வந்து தண்ணியில் மக்காச்சோள விதை போட்டு நல்லா அடர்த்தியாக வளர்ந்து வரும்போது அதுவும் கால்நடைகளுக்கு தீவனமாக நம்ம ஈஸியாக தயார் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இதெல்லாம் நான் கண்காட்சியில் நம்ம பார்க்குறோம். இதே போல் இப்போ புதுசாக நமக்கு இப்போ தெரிய வந்தது வந்து அசோலா கொடுக்கலாம் அப்படின்னு, இது ஒரு மாற்று தீவனம். இப்போ அசோலா பொதுவாக நம்ம எங்கே பார்த்தோம், நெல் வயலில்
நம்ம போடக்கூடிய ஒரு உயிர் உரம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பெரணி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நெல் சாகுபடி பண்ணும்போது பார்த்தோம். அப்புறம் நம்ம இடையிடையில பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் படிக்கும் போதெல்லாம் நம்ம அந்த அசோலாங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தோம். இந்த அசோலாவை நம்ம கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு மாற்று தீவனம். இப்போ நமக்கு ஒரு வேலை ஒரு இப்போ வந்து இப்போதானே இந்த கொடுத்துட்ருக்குறோம், சில நேரம் ஒரு பற்றாக்குறை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கிட்டு அப்புறம் நம்ம அதை முழுமையாக கூட கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த அசோலாங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியுது, ஒரு நீர்பெரணி தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கு, நல்ல பசுமையாக இருக்குது, நல்ல புரதச்சத்து மிகுந்த ஒரு தீவனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த அசோலாவில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தா புரதச்சத்து 25-30% இருக்குது, நார்ச்சத்து 14-15% நார்ச்சத்து இருக்குது, கொழுப்பு சத்து 3-4% தான் கொழுப்பு சத்து அதில் இருக்கு, மாவு சத்து கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 45-50% இருக்கு. இதை தவிர தாது உப்புக்கள் இருக்கு, நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைய இருக்கு. இப்போ இதில் இத்தனை சத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு இது ஒரு மாற்று பசுந்தீவனமாகவே பயன்படுத்திக்கலாம். அடர்த்தீவனமாக கூட அடர்த்தீவனத்தோடு இதையும் நம்ம கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டு நாள் ஆக ஆக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசோலாக்கு அப்படியே நம்ம பழக்கி விட்டுருலாம். ஸோ இந்த அசோலாவை நம்ம போய் வெளியில் போய் வாங்கிட்டு வரவா அப்படின்னா முதல் முறை வெளியில் வாங்கிட்டு வந்துடலாம், அப்புறம் நம்மளே என்ன பண்ணிக்கலாம், நம்ம பண்ணையிலேயே தயார் பண்ணிக்கலாம். இப்போ நெல் போடுறோம்னு வச்சுக்கோங்க, இந்த நெல் வயலையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு நிலமாக பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று தொட்டி, சிமெண்ட் தொட்டியிலேயே நம்ம இந்த அசோலாவை உற்பத்தி பண்ணிக்கலாம். சரி, இந்த நெல் வயலில் நம்ம எப்படி இந்த அசோலாவை வளர்க்கலாம் அப்படின்னா, அசோலாவை நம்ம இப்போ 1 கிலோ வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 1 கிலோ ஒரு சென்ட்டுக்கு நிலத்துக்கு 1 கிலோ அசோலா எடுத்து நம்ம நெல் வயலில் தண்ணி தேங்கி தானே இருக்கும், அப்போ அதில் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே தூவி விட்டுறோம். தண்ணி எவ்வளோ தேங்கி இருக்கணும்னா 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தண்ணி நிச்சயமாக இருக்கணும். அப்போ தூவி விட்டுட்டோன்னா 2 வாரத்தில் அப்படியே படர்ந்து வந்து அடர்த்தியாகி அந்த 2 வாரத்துக்குள்ளே நமக்கு போதுமான அளவுக்கு நிரம்ப அந்த இடமே நிரம்பி போயிடும். இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரிச்சு அரிச்சு எடுத்து ஒரு பக்கமாக வச்சு நம்ம மாட்டுக்கு தீவனமாக கொடுக்கலாம். சிமெண்ட் தொட்டியில் வளர்க்கணும்னா சிமெண்ட் தொட்டியோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நீளம் வந்து 3 மீட்டர் நீளம் இருக்கணும், அதே மாதிரி 2 அடி அகலம் இருக்கணும், 1 அடி ஆழம் இருக்கணும். இதை நம்ம தயார் பண்ணிக்கிட்டோமா, இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு 25-30 கிலோகிராம் மண் எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே ஃபுல்லாக அப்படியே பரப்பணும், நல்ல சமமாக பரப்பிட்டு நல்ல மக்கிய சாணம் இருக்கு இல்லையா, சாணி நல்ல மக்கி போயிருக்கும்ல, அது ஒரு 5 கிலோ நல்ல தூளாக்கி பவுடர் பண்ணி அதுவும் அது மேலே அப்படியே நம்ம பரப்பி விட்டுறோம். பரப்பி விட்டுட்டு இப்போ பாறை உடைப்பாங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா பொடி பொடியாக இருக்கும், இல்லைன்னா போர் போடுவாங்கல்ல அங்கே பார்த்தீங்கன்னா பொடி மண் கிடைக்கும், அந்த மண் 100 கிராம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அந்த மண் 100 கிராம் அது மேலே அப்படி சீராக தூவிட்டு அசோலா அதுக்கு மேலே 5 கிலோ அசோலா நல்லா 5 சென்டிமீட்டர் தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி நல்லா நிரப்பிட்டு நம்ம இந்த அசோலாவை போட்டுறோம். இந்த அசோலா வளர்கிறதுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கீழே இருக்குது, மண், மக்கின சாணி, 3வது என்னது இந்த பாறை உடைக்கிற இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த தாது உப்பு நிறைஞ்ச மண், இதை நம்ம போட்டு வளர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிச்சயமாக அசோலா கிடைக்கும். நம்ம ஒரு 4-5 தொட்டி வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக நமக்கு தீவனம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி நம்ம கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் ஒரு அளவு இருக்கணும்ல, இப்போ கறவை மாடாக இருந்துச்சுன்னா 1-1.5 கிலோ கொடுக்கலாம், அதே மாதிரி வெண்பன்றி வளர்த்தோன்னா அதுக்கும் 1-1.5 கிலோ நம்ம கொடுக்கலாம், ஆடாக இருந்ததுன்னா 300-500 கிராம் அதாவது 1/2 கிலோவா அவ்வளோதான் அது வரைக்கும் கொடுக்கலாம், கோழியாக இருந்துச்சுன்னா 25-30 கிராம் கொடுக்கலாம். அப்போ அதனுடைய சைஸ் பார்க்குறோம்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அளவை வந்து பார்த்து கொடுத்துட்றோம், எடைக்கு தக்கவாறும் பார்த்து கொடுத்துட்றோம். இப்போ ஏன் இந்த அசோலா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு சிறப்பம்சம் இருக்கணும் இல்லை, அதனால தான் அசோலா பயன்படுத்துகிறோம். என்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டால், 1 கிலோ அசோலா தயாரிக்கணும்னா நமக்கு 75 பைசா தான் ஆகுது, அப்போ உற்பத்தி செலவு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. 1. 2வது, இந்த அசோலா பயன்படுத்தும் போது அடர்த்தீவனம் 1 பங்கு கொடுத்து அசோலா 1 பங்கு கொடுத்து அப்படியே பழக்கப்படுத்தலாம், பழக்கப்படுத்தினா சாப்பிட ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள் ஆன உடனே நம்ம இந்த அசோலாவை தனியாகவே கொடுக்கலாம், பச்சை பசேல் இருக்கிறதுனால அதை நல்லாவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். அடுத்தது, இந்த 1 கிலோ அசோலா பார்த்தீங்கன்னா 1 கிலோ புண்ணாக்குக்கு சமம். அப்போ 1 கிலோ பின்னாக்கு என்ன சத்து வச்சுருக்குதோ அந்த சத்து இந்த 1 கிலோ அசோலாவில் இருக்குது, அது அடுத்த ஒரு சிறப்பம்சம். அப்போ கொடுத்துட்டோமே, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறீங்களா, கறவை மாடை கொடுத்தோன்னா பால் உற்பத்தி பார்த்தீங்கன்னா 15-20% கூடுது, பாலில் கொழுப்பு இருக்குது, கொழுப்பு இல்லாத திடப்பொருள் இருக்கும்ல சாலிட் நாட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்போ அது இதில் வந்து கூடுது. அப்போ பாலோட தரம் என்ன ஆகுது, அதிகரிக்குது.
அப்போ பால் உற்பத்தியும் கூடுது, பாலோட தரமும் அதிகரிக்குது. கோழிகளுக்கு கொடுத்தோன்னா கோழியோட உடல் எடை அதிகரிக்குது, முட்டை உற்பத்தி அதிகரிக்குது. அதனால் இதை நம்ம தாராளமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசோலாவாக கொடுக்கலாம். இது மட்டும் இல்லை, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நம்ம எத்தனையோ போடுறோம், உப தொழில் வச்சுருக்குறோம். அதில் மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, தேனி வளர்ப்புன்னு நிறைய பிடிக்கிறோம். அதே மாதிரி அசோலாவையும் வளர்க்க ஆரம்பிச்சிடணும். வளர்க்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு அது என்ன பண்ணுது, தேவையான தீவனத்தையும் கொடுத்துருது, அதே மாதிரி நமக்கு ஆகிற செலவையும் என்ன பண்ணிடுது, குறைச்சிடுது. இதை எடுத்து நம்ம நெல் வயலுக்கும் பயன்படுத்திக்கலாம், உரமாகவும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் யூஸ் இருக்குது. இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், அசோலாவோட சிறப்பம்சம் பார்த்துருக்கோம். சரி, இப்போ ஆடு இனங்களுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கறது அப்படின்னு கேட்டால், ஆட்டுக்கு இதே மாதிரி தான், பசுந்தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும், கலப்பு தீவனம் கொடுக்கலாம். இதை கலந்து நம்ம சரிவிகித உணவு கொடுக்கணும். அப்போ தான் ஆட்டோட இறைச்சி நல்ல ஒரு சத்துள்ள இறைச்சியாக நமக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஆடு வந்து அதனோட உடல் இடையில 5-8% அந்த அளவு எடுத்துக்கிட்டோன்னா அது உலர் தீவனம் நம்ம கொடுக்கலாம், அதை சாப்பிடும். இப்போ அதுக்கு வந்து ஒரு அதனோட உடல் எடையை பார்த்துட்டு அதுலேருந்து 5-8% இருக்கக்கூடிய உலர் தீவனத்தை ஆடு சாப்பிடும். அப்போ நாம் எவ்வளோ கொடுக்கணும், அந்த 5-8% ஆட்டுக்கு கொடுக்கணும். பசுந்தீவன பயிர்னு பார்க்கும்போது அதுக்கு வீரிய ஒட்டு தீவன புல், நம்ம சொன்னோம்ல கினியா புல், அதே மாதிரி சீம புல்லுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் கொடுத்துடலாம். பயிர் வகை தீவன பயிர்கள் எல்லாம் கொடுக்கலாம். அதை தவிர மர வகை தீவன பயிர்கள் அகத்தி, சுபாபுல், இதெல்லாம் மர வகை தானே, அதுவும் நம்ம கொடுக்கலாம். இதையெல்லாம் அது நம்ம ஆட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். அடுத்தது உலர் தீவனம் அப்படின்னு கொடுத்தோம்னா நிலக்கடலை, உலர்ந்த செடிகள், பயிர் வகைகளோட மேல் தோல், நம்ம இப்போ பாசிப்பயிறு உளுந்தெல்லாம் எடுத்துட்டோம்னா இந்த மேல் தோல் கிடைக்கும்ல, அதையெல்லாம் நம்ம ஆட்டுக்கு கொடுக்கலாம். கலப்பு தீவனமும் நம்ம தயார் பண்ணி சரிவிகித உணவை ஆட்டுக்கு கொடுக்கலாம். அப்போ ஆட்டுக்கு பசுந்தீவனம், உலர் தீவனம், சரிவிகித தீவனம் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும்போது ஆட்டுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு மகசூலும் கிடைக்குது. அடுத்தது கோழி இனங்களுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கறது. கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம அடர்த்தீவனம் தான் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க கோழிகளுக்கு கொடுக்கும்போது, பொதுவாக நாமக்கல் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தான். அதனால் பொதுவாக கோழி தீவனத்தில் பார்க்குறது எது முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு பார்த்தா மக்காச்சோளம் கிட்டத்தட்ட 50% வந்து மக்காச்சோளம் தான் பங்கு வகிக்குது. இப்போ அதனால் அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கோழி வளர்த்திக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னொரு பக்கம் மக்காச்சோளமும் நிறையவே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். நம்மளும் சாப்பிட்றோம், அதே நேரத்தில் கோழிக்கும் என்ன பண்ணுறாங்க, தீவனமாக நம்ம கொடுக்குறோம். இதை தவிர என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னா கடலை பின்னாக்கு கொடுக்கலாம், கோதுமை தவிடு, மீன் தூள், சோயா பவுடரு அது கொடுக்கலாம். நல்லா அது புரதம் நல்லா மிகுந்தது இல்லையா, அப்போ முட்டை வரும்போது நல்லா வரும். தாது உப்பு, வைட்டமின்கள் இதெல்லாம் நம்ம கோழிக்கு கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் ஊட்டச்சத்து நல்ல மிகுந்த இது உணவு. அப்போ இது பின்னாக்கு, தவிடு, மீன் தூள், சோயா பொருள், அந்த மாவு அதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய முட்டையோட அளவு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஊட்டச்சத்து நல்லாயிருக்கும். ஓடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், முட்டையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் போக்குவரத்து. அப்போ அது உடஞ்சி போயிடக்கூடாது. அப்போ நல்லா ஸ்ட்ராங்கான ஓடாக இருந்தால் தான் நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது வசதியாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் கூட நம்ம எடுத்துக்கணும். அப்போ எப்படி கிடைக்கும், அது நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு உணவை சாப்பிட்டா தானே அது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அது ஒரு உணவு வந்து நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கோழி இனங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது. அப்ப பன்றி இனங்களுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கலாம். பன்றி வளர்ப்பு என்ன பண்ணுவாங்கன்னா மேய்ச்சலுக்கு விட்டுறாங்க ஒரு பகுதி, இன்னொன்று வீட்டிலேயே வச்சு, அது வீடுனா பண்ணையில் வச்சு நம்ம வளர்க்குறோம். இப்படி ரெண்டு விதமாக நம்ம வளர்க்குறோம். மேய்ச்சலுக்கு விட்டா நம்ம மேய்ச்சலுக்கு விடுற நிலத்திலேயே என்ன பண்ணிக்கலாம், குதிரை மசால், சிவப்பு கிளாவர், சூடாம்புல், வேலி மசால், முயல் மசால், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம தீவன பயிர் அப்படியே போட்டு விட்டுட்டோம்னா அது வந்து அப்படியே மேய்ச்சல்லையே சாப்பிட்டுட்டு வந்துருச்சுனாலும் அதுக்கு தேவையானதெல்லாம் அதுக்கு ஊட்டச்சத்து கிடைச்சிருது. கழிவுகளை போட்டு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ என்ன பண்ணலாம், நம்ம சமையல் கூடத்தில் கிடைக்குது இல்லையா, கிச்சனில் கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி தோல் சீவுவோம். ஒரு சிலது வந்து இந்த காய்கறி நமக்கு வேணான்னு ஒதுக்கும், அழுகுனது இல்லை இருந்தாலும் நல்லது, நம்ம பயன்படுத்தலைன்னா அதை போட்டுக்கலாம். இப்போ கேரட்லாம் தோல் சீவுனா அதை போடலாம். அதே மாதிரி இப்போ ஹோட்டல் இருக்கும், ஹோட்டலில் நிறைய அவங்க வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் வேஸ்ட்டு கழிவுகளை போடுவாங்க. அந்த மாதிரியான நல்ல அந்த காய்கறி கழிவுகள், பழத்தோட கழிவுகள் எல்லாம் நம்ம இதுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த பன்றிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அப்படி வளர்ச்சி வந்து நல்ல வளர்ச்சி வரும். அதே மாதிரி அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம நார்ச்சத்து உள்ள உணவும் கொடுக்கணும், கால்சியம் கொடுக்கணும், இரும்பு கொடுக்கணும், இரும்பு சத்து இதெல்லாம் கொடுக்கணும். இதை நம்ம வந்து நல்லா கவனித்து அதுக்கேற்ற மாதிரி ஊட்டச்சத்தையும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே வந்தோன்னா சுத்தமான தண்ணி கொடுக்கணும், ரொம்ப அவசியம் அது. அப்போ எல்லா ஜீவனுக்குமே தண்ணி அவசியம். பன்றிகளுக்கு கொடுக்கும்போது இந்த இதெல்லாம் சத்தையும் கலந்து நம்ம நல்லா சுத்தமான தண்ணி கொடுத்தோன்னா நமக்கு நல்ல எடையுள்ள நல்ல பன்றிகள் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான நமக்கு உணவு வேணும்னா
நாம நிச்சயமா சரியான தீவனத்தை கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம், எப்படி தீவனம் கொடுக்கறது, என்ன மாதிரி தீவனம் கொடுக்கறது, கலப்பு தீவனம்னா என்ன, அது எப்படி கலந்து கொடுக்கலாம், அடர் தீவனம்னா என்ன, பசுந்தீவனம்னா என்ன, புலர் தீவனம்னா என்ன, எல்லாம் பார்த்தோம்ல. மாட்டுக்கு என்ன கொடுக்கலாம், ஆட்டுக்கு என்ன கொடுக்கலாம், கோழிக்கு என்ன கொடுக்கறது, பன்றிகளுக்கு என்ன கொடுக்கறது, இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த உணவுங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா. இந்த முக்கியமான விஷயத்தை நம்ம சரியாக கொடுத்துட்டு வந்தாதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்கும், நல்ல பொருளாக கிடைக்கும். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இனப்பெருக்கம். இந்த விலங்குகளை எப்படி இனப்பெருக்கம் பண்ணுறது, இப்போ இனப்பெருக்கத்தை மேம்படுத்தக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். அது நமக்கு முக்கியமாக வேணும், தெரிஞ்சிருக்கணும். செனை அடையிற காலம் இருக்கு இல்லையா, அதை நல்லா நம்ம பதிவேட்டில் பராமரித்து வச்சுக்கணும். அதே போல் எப்போ கன்று ஈன்றுச்சு அப்படிங்கிற நாளையும் நம்ம பதிவேட்டில் ரெஜிஸ்டரில் பதிவு பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு 100 மாடு 200 மாடு வச்சுருந்தா மனசில் வச்சுக்க முடியுமா, முடியாதுல்ல. அப்போ ஒரு ரெஜிஸ்டரில் ஒன்று பதிவு பண்ணிட்டோம்னா நம்ம எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம்ல, பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குழம்பி போக மாட்டோம். இது ஒன்று. ரெண்டாவது, சரியான செனப்பருவம் இருக்குதுன்னா அந்த நேரம் பார்த்து கலப்புக்கு விடணும். மூணாவது, நல்ல இனக்கலப்புக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நல்ல உடல் பரிசோதனை பண்ணிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்புறம் ஒவ்வொரு முறை கன்று அது கொடுத்த பின்னாடி ஈன்ற பின்னாடி கிருமி நாசினி கொடுத்து நல்லா சுத்தப்படுத்தணும் மாட்டை. அப்புறம் சரியான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குதா அப்படின்னு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஏதாவது பிரச்சனைனா டக்குன்னு என்ன பண்ணிடணும், தடுப்பூசி போட்டுடணும். நோய்கள் வந்துச்சுன்னா தனியாக வச்சு பராமரிக்கணும், அந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணணும். அடுத்தது, இந்த கால்நடைகளை எப்படியெல்லாம் இனப்பெருக்கம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இயற்கை முறை இனப்பெருக்கம்னு ஒன்று இருக்குது, செயற்கை முறை இனப்பெருக்கம்னு ரெண்டு விதமாக இருக்குது. அப்போ இயற்கை முறை இனவிருத்தி அதில் இனப்பெருக்கம் அப்படின்னா என்னன்னா, இதில் 3 முறையில் செய்கிறோம். ஒன்று உள் இனச்சேர்க்கை, இன்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு மந்தைக்குள்ளேயே விட்டு சேர்க்கறது. வெளி இனச்சேர்க்கை அப்படிங்கிறது கிராஸ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத விலங்குகளை வந்து நம்ம விலங்குன்னு சொல்லும்போது, இப்போ மாடு தான், இன்னும் மாடு தான், இனம் மாறும். அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து இனச்சேர்க்கை பண்ணனா அதுக்கு பெரிய வெளி இனச்சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது. மூணாவது, தரம் உயர்த்துதல், அப்கிரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி 3 முறையில் நம்ம இனவிருத்தி இதில் பண்ணுறோம். அதாவது உள்ளினச்சேர்க்கைனா என்னது, ஒரே மந்தையில் இருக்கிற கால்நடைக்குள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுறது. வெளி இனச்சேர்க்கைனா என்னது, ஒன்றுக்கொன்று தொடர்பே இல்லாத ரெண்டு வெவ்வேறு இனங்களை இனச்சேர்க்கை செஞ்சு புதிய சந்ததி ஒன்று நம்ம உருவாக்குறது, கலப்பினத்தை உருவாக்குறது, ஹைப்ரிட்டை. மூணாவது, தரம் உயர்த்துறது. அதாவது நம் நாட்டு கால்நடைகளுக்கும் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, இல்லைன்னா பால் உற்பத்தி ரொம்ப குறைவாக இருக்குது, சராசரி பராமரிப்புக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, இந்த குணத்தை நம்ம என்ன பண்ணுறோம், உயர்த்தி அது நல்ல நம்ம எல்லா சூழ்நிலையும் வளரக்கூடியதாக உருவாக்குறோம். நோய் எதிர்ப்பு சக்தி உடையதாக நம்ம உருவாக்குறோம். நல்ல உற்பத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக உருவாக்குறோம். இந்த நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய அந்த இனப்பெருக்கத்துக்கு பேர் தான் என்னது, தரம் உயர்த்துதல், அப்கிரேடிங். அப்படி பண்ணும்போது நல்ல பண்புகளை கொண்ட சந்ததிகளை உருவாக்கும். செயற்கை முறை இனவிருத்தி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால், சில தேர்ந்தெடுக்கப்பட்ட காளை அதிலிருந்து விந்தணுக்களை எடுத்துட்டு வந்து பதப்படுத்தி உறைநிலையில் வச்சுருப்பாங்க, பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. உறைநிலைனா சாதாரணமான உறைநிலை இல்லை, -196°C அப்பேற்பட்ட ஒரு குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சியில் அது குளிரூட்டப்பட்ட திரவ நைட்ரஜன் சொல்லுவாங்க, அதில் இந்த விந்தணுக்களை பாதுகாப்பாக பெட்டியில் போட்டு வச்சுருக்கிறாங்க. எப்போ நமக்கு தேவையோ அதை எடுத்துட்டு வந்து 37°C இருக்கக்கூடிய தண்ணியில் ஒரு 30 வினாடி தான் வச்சுட்டு இருந்துட்டு அது திரவ நிலைக்கு லைட்டாக வந்துடும். வந்த உடனே செயற்கை முறை கருவூட்டல் பண்ணப்படுகிறது. அப்போ இது தெரியணும், செயற்கை முறை கருவூட்டல்னு சொல்லும்போது குளிர்ந்த நிலையில் விந்தணுக்கள் வைக்கப்படுகின்றன. -196°C எங்கே, குளிரூட்டப்பட்ட திரவ நைட்ரஜனில், லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம் அதில். அப்புறம் அதை 37°C கொண்டு வந்து 30 வினாடி வச்சுட்டு இருந்துட்டு செயற்கை கருவூட்டல் பண்ணலாம். இப்போ நம்ம இனப்பெருக்கமும் பார்த்துட்டோமா, இப்போ இதில் உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லைல்ல, தெளிவாக இருக்கீங்களா. நம்ம அடுத்ததுக்கு போகலாம், கால்நடைகளில் களையெடுத்தல். இதுக்கு இங்கிலீஷில் கல்லிங்னு பேர். ஏன் நம்ம இப்போ செடியில் களையெடுப்போம், ஏன் தேவையில்லாததை களையெடுக்கிறோம், அதை தானே களையெடுத்தல்னு சொன்னால் வேண்டாததை அப்புறப்படுத்துதல்னு அர்த்தம். பயிர்களில் நம்ம களையெடுக்கும் போது தேவையில்லாத செடியை களையெடுக்கிறோம். அதே போல் கால்நடைகளில் களையெடுத்தல் அப்படின்னு சொன்னால், கால்நடைகளில் எனக்கு தேவையில்லாததை நான் அப்புறப்படுத்துகிறேன் அப்படிங்கிறது தான். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா திரும்ப கொடுக்கும்போது தப்பாகவே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது கால்நடைகளை களையெடுத்தல் என்னன்னு கேட்டால் பயிர் களையெடுத்தலை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு எழுதுறீங்களா, அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். கால்நடைகளில் களையெடுத்தல்னு சொன்னால் கால்நடையில் தேவையில்லாததை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ பொருளாதார ரீதியாக எனக்கு உபயோகம் இல்லை, எனக்கு இதனால் பணம் இல்லை,
இன்னொன்று அதுக்கு உற்பத்தி திறன் இல்லை. இப்போ அது வந்து 25 லிட்டர் பால் கறக்கணும், ஆனால் அது 2 லிட்டர் கூட கறக்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், தீவனம் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எனக்கு அது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கூட உபயோகமே இல்லைன்னு நான் நினைச்சேன்னா, அதே மாதிரி எனக்கு வந்து உள்ள இருக்கிற சில கால்நடை எனக்கு தேவையில்லை, கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, பராமரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், எனக்கு இது தேவையில்லைங்கிற கால்நடைகளை நான் நீக்கிடுறேன். இதுக்கு பேர் தான் என்ன, களையெடுத்தல் அல்லது கழித்தல் அப்படின்னு பேர். இந்த களையெடுத்தலை எதை வச்சு நம்ம அடிப்படையாக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், கால்நடைகளோட உடல் இயல்பு பார்க்குறோம். உடல் இயல்பு நல்லா இருக்கா, நல்லா இல்லைன்னா எடுத்துருங்க. ரெண்டாவது, கால்நடைகளோட தனிப்பட்ட உற்பத்தி திறன் எப்படி இருக்குது. இப்போ தான் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, 30 லிட்டர் பால் கறக்கணும்னா 2 லிட்டர் பால் கறக்குது அப்படிங்கும் போது வேணாம் அப்படிங்கிறோம், எனக்கு இந்த நம்ம ஒத்து வரல அப்படின்னா நம்ம நீக்கிடுறோம். இன்னொன்று, இந்த கழிக்கப்படுகின்ற கால்நடைகளுக்கு மாற்றாக எனக்கு கிடைக்கக்கூடிய எண்ணிக்கையை பொறுத்து, நான் 2 கால்நடையை கொடுத்துட்டேன்னா எனக்கு 4 கால்நடை வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், அதை பொறுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், வேண்டாத கால்நடைகளையெல்லாம் நீக்கிடுறேன். அப்போ களையெடுக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தகுதியற்ற கால்நடைகளை நம்ம நீக்கிட்டால் நல்ல கால்நடைகளோட அதையும் சேர்த்து வச்சு பராமரிக்கிறது ரொம்ப நஷ்டப்படுறோம் நம்ம, அதனால அதை நீக்கிட்டா எனக்கு நஷ்டம் இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, கால்நடைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கால்நடையும் வச்சுக்கிட்டு நம்ம பராமரிப்பு பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுக்கும் தீவனம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கும்போது அதுக்கு தனியாக செலவு ஆக்கிட்டே இருக்கும், ஆனால் எனக்கு எந்த லாபமும் இல்லை அப்படிங்கும்போது, அந்த பராமரிப்பு செலவை குறைச்சிட்டு பண்ணையோட லாபத்தை கூட்டணும் அப்படிங்கும்போது களையெடுத்தல் பண்ணுறோம். மூணாவது, இது எங்க முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல சரியா உணவு கொடுக்காம இல்ல சரியா பராமரிக்காம இருந்தா அப்ப இதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். நானே ஒழுங்கா சாப்பாடு கொடுக்கல, நானே ஒழுங்கா பராமரிக்கல, அப்புறம் இந்த கால்நடை எந்த கால்நடை மோசம், எந்த கால்நடை நல்லா இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், அப்ப இது எங்க தெரியுமா நல்லா இருக்கும். நல்ல பராமரிக்கக்கூடிய, நல்ல உணவு கொடுத்து நல்ல பராமரிக்கக்கூடிய ஒரு பண்ணையில தான் இந்த களை கழிக்கிறது எதுங்கிறது தெளிவா தெரியும். இல்லாம நம்மளே வந்து சரியா பராமரிக்காத போது தப்பு நம்ம மேலதான் இருக்குமே தவிர கால்நடை மேல இருக்காது. அப்ப நம்ம கவனமா பார்த்துதான் பராமரிக்கணும். நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு அதை கழிக்க முடியாது, அது நமக்கு நஷ்டமா போயிடும், அதை கொஞ்சம் கவனிக்கணும். இப்படி நம்ம கழிக்கும் போது பண்ணையில இருக்கக்கூடிய அந்த தரமான பண்ணைங்கிறது உறுதி செய்யப்படுது. இதனால கால்நடைகளோட உற்பத்தி திறன் வந்து கூடி பண்ணையோடைய வருமானம் அதிகரிக்குது. சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்து நம்ம பயிற்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம வந்து நான் ஒரு 3-4 கேள்வி கேட்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால்நடைகளுக்கு ஏன் சரிவிகித தீவனம் கொடுக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் அக்கம் பக்கத்துலேயோ வளர்ற கால்நடை கோழிகளுக்கு எப்படி தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். 3வது, கலப்பு தீவனம் உங்களால் ஏதாவது ஒன்று ஒரு மாடல் தயார் பண்ணி கொடுக்க முடியுமா, நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி ஒரு கலப்பு தீவனம் தயார் பண்ணுறதுக்குள்ள ஒரு வழி ஒரு முறை ஒன்று கண்டுபிடிச்சி ஒன்று தயார் பண்ணி பாருங்களேன். 4வது, இந்த கால்நடை தீவனங்கள்லாம் கடையில் விற்பாங்க இல்லை நீங்கள் செய்வீங்க இல்லை, அதனோட மாதிரிகளை கொஞ்சம் சேகரிச்சுட்டு வாங்க. இந்த 4 பயிற்சிகளையும் கொஞ்சம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதை நம்ம சொன்னதெல்லாம் எந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கிடும். சரியா, நம்ம வந்து அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.